ஹலோ, நாங்கள் போய் கல்லார். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு ஒரு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த காரியம் சித்தியாக வேண்டும், இந்த காரியத்திற்குரிய உறுதுணையாக இருக்கின்ற எனது கௌரவ அமைச்சருக்கு இறைவனுடைய அனுகிரகமும் பரிமூலமாக கிடைத்தரவு செய்ய வேண்டும் என்று மனசார வேண்டிக் கொண்டு நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை நினைச்சு இந்த தராதரத்திலே நாங்கள் போட்டு வழிபாடுகளை செய்வோமாக ஆரம்பிப்போம். திராட்சகாகர்ம தேவதா சித்தி பிரதரூப தேவம் யாரோ இந்த பக்கம் பார்த்து இப்படியா அப்படி வாங்க. சரி வாங்க, வாங்க வாங்க வாங்க. காமராஜர் தாய் தமிழ் நாட்டில் அன்று கல்வி கண்டிருந்த காமராஜர் தாய் தமிழ் நாட்டில் அன்று தமிழ் கல்விக்கு தீர்க்கும் எங்கள் மனோபனஜனின் உள்ளத்தில் நாட்டில் என்று உந்தகுதி மக்களுக்கு மட்டுமன்றி நாடு முழுவதும் ஓடி ஓடி தொழில் வாய்ப்பிற்கு தொழில் வாய்ப்பு ஏதுமற்ற பொருளாதாரம் நிற்கும் மக்களுக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை வகுத்து நின்று கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டியாய் நீ இருந்தாய். கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டியாய் நீ இருந்தாய். தயவு செய்து இன்று வீட்டுக்கு போய் நீங்கள் அந்த விஜய் டிவி, கே டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி, கலைஞர் டிவி,
ஜேஆர்டிவி இதெல்லாம் பார்த்து அங்கே அந்த உருப்படாத டெலிகிராமா தொலைக்காட்சி நாடகங்களை பார்க்கும் பொழுது இடையிலே கொஞ்சம் உள்ளார் டிவியும் பார்த்து செய்தியை பார்த்தீங்கன்னா நாங்கள் இருப்பேன், செய்தியில் வருவேன், செய்தியில் வருவேன். நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள், நிறைய பேர் பத்திரிகையில் படிக்கிறீர்கள், பாரதர் கேட்கிறீர்கள், இன்று நேரடியாக பார்க்கின்றீர்கள் அவ்வளவுதான். ஆகவே இன்று நான் நிறைய நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டியிருப்பதனால் இங்கே எந்த நேரம் பேச முடியாமல் இருக்கின்றது. ஒருவர் நீங்கள் அங்கே வந்திருந்தால் பார்த்துருக்கலாம், நிறைய பேசினேன் அங்கே. அங்கே வராமல் நிலைமை அடக்கி வைத்து விட்டாலும் நினைக்கின்றேன், அது காரணம் பரவாயில்லை. ஆகவே பிள்ளைகள் படிக்க வேண்டும், தாய்மார்கள் கடவுள் நன்றாக தெரியும், எம்பதற்கு ஒவ்வொரு தாயின் கண்களில் என்று கடவுள் நன்றாக தெரியும். கடவுள் என்னவென்றால் பல கடவுள் இருக்கலாம், பிரதானமான கடவுள் என்னவென்றால் தன் மடியிலே நாம் சுமக்கும் அந்த பிள்ளை சிறந்த பிரஜையாக, நட்பிரஜையாக, நாடு நல்லவராக, வல்லவராகவும் வளர வேண்டும் என்பதுதான் தாயின் கனவாக இருக்கும். எல்லா தாய்களின் கனவு நலவாயினால் எல்லா பிள்ளைகள் வல்லவர்கள் நல்லவர்களாக மாறினால் நாடு உருப்படும் அவ்வளவுதான். ஆகவே என் தாய்க்கு ஒரு கனவு இருந்தது, தனது மகன் நாட்டு நல்லவராக வர வேண்டும், வல்லவராக வர வேண்டும், நல்லவர்கள் நல்ல பேர் அவரை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த கனவு ஏறக்குறைய கொஞ்சம் கொஞ்சம் இப்பொழுது நினைவாகி கொண்டிருக்கின்றது, நினைவாகிவிட்டது நினைக்கின்றேன். ஆனால் அதை பார்ப்பது தாய்வியோடு இல்லை, ஆகவே என் தாயின் கனவு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே துறை நிலாவணையாக இருந்தால் என்ன, மட்டக்களப்பு மாவட்டமாக இருந்தால் என்ன, யாழ் மாவட்டமாக இருந்தால் என்ன, கண்டியாக இருந்தால் என்ன, கொழும்பாக இருந்தால் என்ன, எங்கேயும் பாலக்கூடிய தமிழ் தாய்மார்களின் கனவை நனவே நினைவாக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. ஆகவே அங்கே சொன்னது போல துறை நிலாவணையில் பிறந்தால்தான் துறை நிலாவணை காரணம் அல்ல, எனது ஊரும் துறை நிலாவணை தான். நான் மட்டக்களப்பு காரணம் நினைங்க, துறை நிலாவணை காரணம் நினைங்க, வரவுதானே புரிஞ்சது. யாதும் போரை யாவரும் போரை என்று சொன்னோம், அதுக்கு அமைய இப்பொழுது எனது ஊரும் துறை நிலாவணை என்று சொல்லி, நானும் உங்களுக்கு காரணம் என்று சொல்லி, இந்த ஊருக்கு இப்பொழுது நான் இந்த 10 லட்சம் ரூபாய் முதற்கட்டமாக தந்திருக்கின்றேன். இந்த கட்டுங்கள், மீண்டும் தருவேன், கிள்ளையில் அள்ளி தருவேன், நிச்சயமாக நல்ல காரியம் செய்வேன் என்றால் பாடசாலை கல்வித்துறைக்கு உதவ வேண்டிய கடப்பாடு முதல் கடமை அதுதான் நடக்கின்றன, அதை அடுத்த மற்றதெல்லாம் கூறிக்கொண்டே வீடு சந்திப்போம். கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.